ஒரு பாஸ்டர் வீட்டில் ராத்திரி எங்கள் வீட்டு எங்கள் ஃபேமிலிக்கு டின்னர் கொடுத்துருக்க மாதிரி பிளான் பண்ணாங்க. நானும் வீட்டுக்குள்ளே போகிறேன், நாத்தம்னா தாங்காது. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா? ஆமாம் பாஸ்டர், ரெண்டு நாளாக ஒரே நாத்தம், ஒரே நாத்தம் தான். ஆனால் நமக்கு தான் இருக்க முடியலையே. நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், பார்த்துக்கிடுங்க, நாத்தமே போகலைங்க. ஆனா சரி, அவனுக்கு ரெண்டு நாளா இருந்து பழகி போச்சு, நம்மால முடியல, அப்படியே வருது கீழே மேலையுமா. எந்திரிச்சு வெளியே வந்து, இன்னைக்கு உன் வீட்டுல டின்னர் இல்ல, என்னால முடியாது. அவன், இல்ல பாஸ்டர், அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கி. அட பாவி, நீ ரெண்டு நாளா இருந்து நாத்தத்தை பழகிட்ட, என்னால முடியல. இப்ப என்ன செய்யணும்? தேட ஆரம்பிக்கிறோம், தேடுறோம். நல்ல கவனிங்க, இனி என்ன செய்யணும்? நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும், எதனால் வருகிறது என்றும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணாத பட்சத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சியும் வீணாக இருக்கும். சிலருடைய குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடாதது. அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம நம்ம என்ன செய்தாலும் சரி, பிரச்சனைக்கு பரிகாரம் வராது. சிலர், ஆமீன், சிலருடைய வாழ்வின் பிரச்சனைக்கு காரணம் வசனத்திற்கு ஒப்பு கொடாதது. ரட்சிக்கப்படுதல், ஞானஸ்நானம் எடுத்தல், பரிசுத்த ஆவியை பெற்றுத்தல், ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதித்தல், இந்த நிலைக்கு வரவில்லை என்று சொன்னால், எது பிரச்சனையோ அதற்கு பரிகாரம் வராத பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரவே. கடைசியில் பார்த்தா ராத்திரி 10:30 மணி, பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இருந்தாலும் அந்த வீடு மொத்தம் தேடி பார்த்தேன், ஒரு படியும் இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தா நாங்கள் எல்லாரும் மறுபடியும் இந்த சோபாவில் உட்கார்ந்தோம். நம்மளும் போய் ஒரு மணி நேரம் ஆச்சா, கொஞ்சம் நாத்தம் பழகின மாதிரி இருந்து சோபாவில் வந்து உட்கார்ந்தேன். அப்போ என் மனைவி பக்கத்தில் இருந்து சொல்லிச்சு, எப்பா இந்த சோபா பக்கம்தான் நாத்தம் வர்ற மாதிரி இருக்கு. ஆமீன், ஆண்களுடைய மூக்கை விட பெண்களுடைய மூக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் ஆமீன், வீட்டில் போய் ஒரு அலையிலியா சொல்லிக்கிடுங்க. ஏன்னா இப்போ சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ தான் பார்த்தேன், சரி இப்போ என்ன வழி அப்படின்னா, சோபா பக்கத்தில் வருதுன்னு சொன்ன உடனே சோபாவை குப்புற போட்டு கீழே பார்த்தா, சோபாவுக்கு அடியில் அந்த ஸ்பிரிங்குக்குள்ளே தோத்துற ஒரு எலி ஏறி நடமாடி இருக்கு. அந்த நேரம் பார்த்தா எவனோ பரிசுத்தவன் இருந்திருக்கான், அது நசுங்கிட்டு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது டிராவல் டைம்ல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க, இது நசுங்கி நசுங்கி தலை மட்டும் இந்த ட்ரெயின்ல அடிபட்டவன் தலை கிடந்த மாதிரி தனியா கிடக்குது, பாடி தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் எடுத்து கிளம்பி கிளீன் பண்ணி சுவம் பண்ணி சுத்த பண்ணி அந்த எலியை எடுக்கிறது வரைக்கும் நாத்தம் போகலை. அதே மாதிரிதாங்க, எது பிரச்சனையோ, எது ஆண்டவருடைய பார்வையில் குறைவாக இருக்கிறதோ அதை சரி செய்கிறது வரையிலும் சமாதானம் உண்டாவது. யோனாவை எடுத்து தண்ணியில போடுகிறது வரைக்கும் கப்பலுக்கு சமாதானமே இல்லை. யோனாவை எடுத்து கீழ்ப்படியாதவனை, ஆண்டவரை விட்டு விலகி நடக்கிறவனை, தேவனை விரும்பாதவனை, ஆராதனையை வருத்தமாய் நினைக்கிற ஒரு மனுஷனை எடுத்து தண்ணியில போடுகிறது வரைக்கும், அந்த குடும்பம், அந்த சபை கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று இருக்கிறது வரையிலும் நமக்கு சமாதானம் இல்லை.